ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன், எங்க அப்பா கூட அப்படித்தானே பண்ணியிருக்காரு. ஸோ ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னொருத்தவங்களோட லைஃப்பை லீட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே. காலம்லாம் ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வல்லட்சுமி சரத்குமார் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், அதாவது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிக்கோலை பத்தியும் அவங்களோட மகள் பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஸோ நாங்கள் கல்யாணம் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் அவங்களோட பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவங்களோட பொண்ணு வந்து ரொம்ப ஒரு இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப சந்தோஷம், அவளுக்காக தான் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் கல்யாணமே பண்ணிக்க போறோம், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு. காலம்லாம் ரொம்பவே மாறிடுச்சு. சும்மா நம்ம பழசையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிடிக்கலையா, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடணும். அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபை கூட நான் மீட் பண்ணேன், அவங்களுமே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் தான். ஸோ ரெண்டு பேருக்கும் செட் ஆகலை, அதனால பிரிஞ்சிட்டாங்க. அதனால ஒரு பெரிய விஷயமே கிடையாது. செட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்களோட லைஃபை சந்தோஷமா லீட் பண்ணிக்கணும். எங்க அப்பாவை கூட எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அதுக்காக நானும் வந்துட்டு இது பண்ணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், அதனால பிரிஞ்சு போறதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு. பிடிக்காத லைஃப்ல இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு நம்ம பிடிச்ச லைஃபை தேர்ந்தெடுத்து சந்தோஷமா இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலட்சுமி சரத்குமார் இந்த இன்டர்வியூல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கேட்கும் போதே நல்லா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரத்குமார் சொல்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.